ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கவி சுப்ரீம் சமையல். ஒரு பேன் வச்சுக்கலாம், இதில் வந்துட்டு 4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்பவே சுவையான சத்து மாவு கஞ்சி, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு கஞ்சி. ஸோ இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 4 கப் அளவுக்கு நீங்கள் வந்து தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கூட வேணுனாலும் கூட ஊற்றிக்கலாம், தண்ணியாக நல்லாயிருக்கும். இது கூடவே நான் வந்து 2 கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சத்து மாவை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணால் ஊற்றலாம். ஒரு 4 கப் அளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கும். இப்போது நான் வந்து இப்போது 2 கப் அளவுக்கு சத்துமாவு எடுத்துகிட்டு, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கெட்டி கெட்டி ஆகும். ஸோ இது கை விடாமல் கிண்டிகிட்ருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கெட்டியாக ஆகாமல் அளவுக்கு நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு, இன்னும் கொஞ்சம் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி கூடுதலாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இது நல்லா கெட்டி கெட்டியாக ஆகாத அளவுக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கரைச்சி விடணும். அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா கரைஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 1/4 கப்பு வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் துருகி வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதில் வந்து ஆல்ரெடி வந்துட்டு சுகர் வந்து இருக்கிறதுனால நம்ம இதில் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூடுதலாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 1 கப் அளவுக்கு வந்துட்டு துருகிய தேங்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நல்லா வெள்ளன் மிக்ஸ் ஆகணும்னு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை சூப்பராக நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சுவையான சத்து மாவு கஞ்சி டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிங்கிள் பண்ணி விட்டுடலாம். எட்டி கெட்டியே ஆகாத அளவுக்கு நீங்கள் இதை நல்லா கிண்டி விட்டுக்கணும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, அவங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமான உணவு. ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இதை செஞ்சு கொடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர்றவங்களுக்கு நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். டீ காஃபிக்கு பதிலாக நீங்கள் இதை கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பரான கஞ்சி. ஸோ இது கூட நம்ம இப்போ ஒரே ஒரு ஏலக்காவை நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிங்கிள் பண்ணிவிட்டா வாசனையான ஒரு சுவையான சத்து மாவு கஞ்சி வந்து ஆரோக்கியமான முறையில் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கவி சுப்ரீம் சமையல் சேனலை. ஸோ இந்த கஞ்சி ரெசிபி சூப்பராக இப்போ ரெடி ஆகிடுச்சு, ஹெல்த்தியான சத்து மாவு கஞ்சி. ஸோ இதை இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கவி சுப்ரீம் சமையல்.